நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளுக்கு வந்து மெக்லாரன் கோலபரேஷனுக்காக வந்து ஃப்ரீயாக தரப்போற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு, ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்குது, அதனால் வந்து இப்போ நம்ம வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பிரேசில் ஒரு பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், இந்த வீடியோ ஒரு 4 நிமிஷம் தான் வரும், அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்னோட கில்டில் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டு வந்து கில்டு ஐடி வந்து கேட்குறீங்க, என்னோட கில்டு வந்து ஃபுல்லாக இருக்குது, அதனால் வந்து அந்த கில்டில் வந்து உங்களால் சேர முடியாது. அதனால் நான் வந்து புதுசாக வந்து ஒரு கில்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கில்டை வந்து ஓப்பன் பண்ணி 10 நாள் ஆகுது, ஆனால் அதை வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து சொல்லலாம் சொல்லி நினச்சா, ஆனால் வந்து ஞாபகமே இல்லை. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து சொல்லிடுறேன். கில்டு பேர் வந்து கேஜி கேமிங் சொல்லிருக்கோம். அந்த கில்டோட ஐடியை வந்து நான் கமெண்ட்லேயே இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். சேர விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து கில்டு லெவல் வந்து 1 தான் இருக்குது, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதனால் நம்ம வந்து சேர்ந்து வந்து ப்ளே பண்ணால் தான் லெவல் வந்து அதிகமாகும். அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர்கிட்ட வந்து ஜாயின் பண்ண முடியும். சேர விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க. இப்போ நம்ம வந்து அந்த மெக்லாரன் கோலபரேஷன் பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்கறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்கமிங்கில் வரப்போ எல்லா அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனோட தெரிஞ்சு முடியும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்க போனால், நமக்கு வந்து அந்த மெக்லாரன் கோலபரேஷனுக்காக வந்து ஃப்ரீயாக தரப்போ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் கார்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரப்படும் சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ அது கூட நம்மளுக்கு வந்து அந்த மான்ஸ்டர் ட்ரக், அப்புறம் வந்து அந்த டெக்கி பெட், இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தரப்படுங்க. அப்புறம் அது கூட வந்து அந்த ஸ்கேட் போர்ட் ஸ்கின் பாருங்க, நம்மளுக்கு வந்து அது லெஜண்டரி ஸ்கின் தான், அதையும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரப்படுறாங்க. அப்புறம் அது கூட வந்து ஒரு பேராசூட் ஸ்கின், இந்த பேராசூட் ஸ்கின்னு நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் தரப்படுறாங்க. அதில் நமக்கு வந்து இந்த எம்சி லேர்னு சொல்லிட்டு கூட எழுதியிருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிக்சரில் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து நம்மளுக்கு வந்து பீக்கிட்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து லாகின் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து இது போல் ஈவெண்ட் வந்தாலே அதுக்கான ஸ்கின் வந்து தூக்கி வந்து ஃப்ரீயாக தந்தாருங்க, ஏன் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல எனக்கு. அப்படி உங்களுக்கு வந்து காரணம் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பிரேசஸ் ஒரு பற்றி பார்க்கலாம். அதை பற்றி என்னடா பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து எப்பவுமே வந்து பிரேசஸ் ஒரு ஈவெண்ட்ஸ் பற்றி போடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்பாங்க, இதுமாரி வந்து இந்த ஈவெண்ட் வந்து அதை பற்றி சொல்லுங்கள் சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து அந்தமாரி கமெண்ட்ஸே வர மாட்டுது. என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வந்து பிரேசஸ் ஒரு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒருவேளை நம்ம சேனல் வந்து பார்க்கலையே சொல்லிட்டு தோணுது. ஏன்னா வந்து டெய்லிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசஸ் ஒரு பற்றின அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருந்தா இருக்கிறேன். ஆனால் யாரும் வந்து இந்த பிரேசஸ் ஒரு யூஸ் பண்ணுறவங்க வந்து கமெண்டே பண்ண மாட்டேங்க, ஒருவேளை வந்து யாருமே பார்க்கலையா சொல்லிட்டு தோணுது எனக்கு. யாருமே பார்க்காதப்ப நான் வந்து அந்த அப்டேட்ஸ் வந்து சொன்னாலும் வேஸ்ட்டு தான். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிரேசஸ் ஒரு யூஸஸ் வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்களா இல்லையா சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்து வந்து இந்த சர்வர் பற்றின ஈவெண்ட்ஸ் எல்லாம் போட முடியும். ஏன்னா நம்மளோட இந்தியா சர்வர் விட அங்கே தான் வந்து அதிக அப்டேட்ஸ் வந்து வந்துருக்குது. அதை பற்றியெல்லாம் சொல்லணுமா வேணாமா சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இதுமாரி வந்து பிரேசஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்து போடணுமா வேணாமா சொல்லிட்டு போட சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து எதை பற்றி பார்க்க போனோம், அந்த நிஞ்சா டைகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த பேட்டு வந்து OB29 அப்டேட்டில் வந்து வரப்போகுது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதான். நம்ம வந்து அட்வான்ஸில் போயிட்டு வந்து இந்த பெட்டில் வந்து ஏதாவது பக் இருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொன்னால் நம்மளுக்கு வந்து 3000 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரப்போறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த பெட்டில் வந்து பக் இருக்குன்னு அப்படி பக் இருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த 3000 டைமண்ட்ஸ் வந்து தரப்போறாங்க. எப்படி நம்ம வந்து அதை வந்து வாங்க போகிறது கிடையாது, அவ்வளோதான். நம்ம வந்து வீடியோ ஒரு முடிச்சுலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வரப்போ எல்லா அப்டேட்ஸையும் நோட்டிஃபிகேஷனோட தெரிஞ்சு முடியும். நம்ம வந்து வீடியோ இதோட முடிச்சுனா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.